கருடன் வருணபாசத்தால் பலியை கட்டி போட்டுறான். இப்போ பகவான் வந்து பலியிடத்தில் கேட்குறார், நான் ரெண்டு அடி அளந்துட்டேன், மூணாவது அடி நான் அளக்கிறதுக்கு இடம் எங்கே அப்படின்னு. பலி கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அடக்கத்தோடு பதில் சொல்கிறான், புருஷோத்தமனே, நான் கொடுத்த வாக்கை மீறவில்லை, உனது மூன்றாவது காலடிக்கு என் சிரசே ஸ்தானமாகும் அப்படின்னு சொல்லி, நான் உன்னோட ஸ்வரூபத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது, உன்னை நான் சரணடைகிறேன் அப்படின்னு மகாபலி சொல்கிறான். உடனே பகவான் அதற்கு மகாபலியை பார்த்து சொல்கிறார், கர்மா வித்தை ஐஸ்வர்யம், இதனால் யார் மதிமயங்காமல் இருக்கானோ அவனுக்கு என்னோடய அனுகிரகம் கிடைக்கும். நீ கடைசி வரைக்கும் மனம் தளராமல் சத்தியத்தை காப்பாற்றுறேன். நீ சுதலம்ன்ற பாதாள லோகத்துக்கு உன்னோட மக்களோடு நீ போய் சுகமாக இரு. அதுக்கப்புறம் சாவர்ணி மன்வந்திரத்தில் நீ இந்திர பதவியை பெற்று என்னை வந்து அடைவாய். அது வரைக்கும் நான் வந்து துவாரபாலகனாக இருந்து உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். உடனே பலி வந்து பகவான் பெருமாளோட அனுகிரகத்தை பெற்று அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ஆக்ஞையப்படியே பரிவாரங்களோட சுதலம் போயிடுறான். பகவான் உபேந்திரன் வந்து இந்திரனுக்கு ஸ்வர்க்கத்தை பலிகிட்டேந்து மீட்டு கொடுத்து அதித்தியோட விருப்பத்தை நிறைவேற்ற, பகவானோட கட்டளைப்படி பிரகலாதனும் பலியுடன் சுதலம் போயிடுறான். இப்போது இவன் மகாபலி அந்த யாகம் பண்ணியிருந்தான் இல்லையா, அதை வந்து பாதியில் விட்டனால இப்போ சுக்கரனை கூப்பிட்டு பகவான் வந்து நீ அதை அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிடணும்னு சொல்லி சுக்கரன் வந்து அதை பண்ணிடுறார். இந்த திரிவிக்ரம அவதார கதையை கேட்டாலோ இல்லை படித்தாலோ எல்லா பாவங்களும் நீங்கி நல்லது நடக்கும். இந்த புனித விருத்தாந்தத்தை கேட்டால் மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லப்படுறது. இது முடிஞ்சு இப்போ மத்ஸ்யாவதாரம் பார்க்க போகிறோம். இங்கே பரீட்சித் வந்து சுகர் இடத்துல கேட்குறான், தொடர்ச்சியாக புராண பிரவச்சனத்தை கேட்டுண்டு வந்த பரீட்சித் சுகர்கிட்ட என்ன கேட்குறான்னா, பகவான் எடுத்த அவதாரங்களில் மத்ஸ்யாவதாரம் முதலாவதா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சுகர் சொல்கிறார். ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதுவே ஒரு கல்பம்னு சொல்கிறோம். முன்னாடி கல்பத்து முடிவில் பிரம்மதேவன் தன்னோட இரவு தொடக்கத்தில் தூங்க போயிட்டார். அந்த ராத்திரி பிரளயமானதுனால மூணு லோகங்களும் ஜலத்தில் முழுகிட்டு பயக்ரீவன்ற குதிரை முகம் கொண்டவன், அவன் வந்து ஒரு அசுரன், அவன் பிரம்மதேவன் தூங்கின்ற சமயத்தில் அவர் வாயிலேந்து வேதங்களெல்லாம் யோக ரீதியாக திருடிண்டு போயிடுறான். இதை பகவான் தெரிஞ்சுட்டு மீன் அவதாரம் எடுத்தார், மத்ஸ்யாவதாரம். முன்னாடி கல்பத்தில் சத்தியவர்தன்ற பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் ஹரியிடத்தில் ரொம்ப பக்தி கொண்டிருந்தான், ஒரு ராஜரிஷி. ஒரு சமயம் அவன் ஜலத்தை மட்டும் சாப்பிட்டுண்டு ஒரு விரதம் இருந்தான். ஒரு நாள் அவன் கிருதமாலான்ற நதியில் தர்ப்பணம் பண்ண போயிருந்தபோது அஞ்சலி ஜலத்தில் ஒரு மீன் தென்பட்டது. அந்த மீன் வந்து அந்த ராஜரிஷியை பார்த்து பேசித்து, என்னை இந்த ஜலத்தில் உற்றாத, பெரிய மீனெல்லாம் என்னை சாப்பிடணும், என்னை காப்பாற்று அப்படின்னு. இவனை ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவன் இவன், அதனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னோட கமண்டலத்தில் எடுத்து போட்டுன்றான் அந்த மீனை. கொஞ்சம் அது கொஞ்ச நாழி கழித்ததும் அந்த கமண்டல அளவுக்கும் அந்த மீன் வளர்ந்துடுது. அப்போது மறுபடியும் அந்த மீன் சொல்கிறது, என்னை வேறு பெரிய இடத்துல விடு அப்படின்னு. சரின்னு இவன் வந்து ஒரு கலசத்தில் விட்டுறான். அப்போ கொஞ்ச நாழி கழித்து பார்த்தா கலசம் அளவுக்கு அந்த மீன் வளர்ந்துடுது. மறுபடியும் ஒரு சின்ன ஏரி, பெரிய ஏரி இந்த மாதிரி கொண்டு போய் விடுறான். அந்த எந்த எங்கே கொண்டு போய் விடுறானோ அந்த அளவுக்கு அந்த மீன் வளர்ந்துடுது. ஏன்னா அது யோக சக்தியால் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டே போச்சு அந்த மீன். கடைசியாக இவன் வந்து என்ன பண்ணுறான், சமுத்திரத்தில் விட்டுடலான்னு முடிவு பண்ணுறான். அப்போது அந்த மீன் வந்து மறுபடியும் பேசிட்டு, என்னை சமுத்திரத்தில் விடாத, அங்கே திமிங்கலும் முதலை எல்லாம் என்னை சாப்பிட்டுடும் அப்படின்னு. இப்போ இந்த ராஜரிஷி நினைக்கிறான், இது ஒரு சாதாரண மீன் இல்லை, இந்த மீனை பார்த்து சொல்கிறான், நீ மீனாக வந்து என்கிட்ட மாயம் பண்ணுற, நிச்சயமாக நீ வந்து நான் வணங்கும் ஹரியே தான் இருக்கணும், ஹரியாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உருவத்தில் நீ வந்திருக்க, எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது மீன் ரூபத்தில் இருக்கிற பகவான் சொல்கிறார், நான் நீ ஆராதிக்கும் ஹரியே தான், இன்னும் ஏழு நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகங்கள் எல்லாம் ஜலத்தில் மூழ்கிடும்,
அப்போ ஒரு படகு உங்ககிட்ட வந்து சேரும். அதில் நீ மூலிகைகள், தானியங்கள், செடிகள் இதெல்லாம் எடுத்துண்டு அந்த படகுல ஏறிக்கோ. அப்போ சப்த ரிஷிகளும் கூட ஏறிப்பா. திமிங்கலம் போல பெரிய மீன் உருவத்தில் இருக்க என்கிட்ட அந்த படகு வரும். அந்த சமயத்தில் நீ வாசுகிய கயரா வச்சு என்னோடய கொம்பில் கட்டி விட்டுரு. பிரளயம் முடிகிற வரைக்கும் நான் படகோட ஜலத்தில் சுற்றின்ருப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பகவான் சொன்னபடி பிரளயம் வந்தது. அந்த பிரளய ஜலத்தில் ஓடம் சஞ்சாரம் பண்ணியிருந்த போது இந்த சத்யவர்தன் தனக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்கணும்னு பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறான். அதுக்கிணங்க பகவானும் அவனுக்கு தத்துவங்களெல்லாம் உபதேசிக்கிறார். அதுதான் மத்ஸ்ய புராணம்னு சொல்லப்படுறது. பிரளயம் முடிஞ்சது. பகவான் மத்ஸ்ய உருவத்தில் ஹயக்ரீவாசுரனை வதம் பண்ணி வேதங்களை மீட்டு தூங்கி எழுந்த பிரம்மாவுக்கு அந்த வேதங்களெல்லாம் கொடுத்தார். அந்த பாண்டிய மன்னனான சத்யவிரதன் தான் இப்போது நடக்கிற கல்பத்தில் வைவஸ்வத மனுவாக இருக்கான். அவன் தான் அந்த மனுவாக ஆயிட்டான். இந்த புனிதமான மத்ஸ்யவதார விருத்தாந்தத்தை கேட்டால் எல்லா பாவங்களும் போயிடும். இப்படி நம்ம பாகவதத்தில் 8வது ஸ்கந்தம் பார்த்தோம். மறுபடியும் 9வது ஸ்கந்தம் அம்பரீஷன் கதை நம்ம பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.